ஹாய், வெல்கம் டு ஹாப்பி தமிழ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பூஜை அறை விஷயமாக தான், முக்கியமான விஷயங்களை தான் வந்து உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினமும் பூஜை பண்ணுவோம், விசேஷ நாட்களில் பூஜை பண்ணுவோம். பூஜை வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடத்த வகிச்சிருக்கோம். ஆனால் பூஜை அறையில் சில விஷயங்களை வந்து நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம், இல்லை அதை வந்து பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதை தான் என்னென்ன நம்ம தினமும் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த தான் வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இதை கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பூஜை அறையில் வந்து நம்ம தினமும் சில விஷயங்களை வந்து மாற்றிடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து பூஜை அறைக்கும் சரி வீட்டுக்கும் சரி ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். பூஜை அறையில் வந்து என்னென்ன முக்கியமான அந்த அஞ்சு விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பூஜை அறையில் வந்து எல்லா பொருட்களுமே வந்து நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா பல்காக வாங்கி சேவ் பண்ணி வைக்கிற ஹேபிட் உண்டு அவங்களுக்கு. ஹோல்சேல் ஷாப் போகிறாங்க அப்படின்னா வந்து நிறைய திரி வாங்கி வச்சுருவாங்க, நிறைய குங்கம் மஞ்சள் இதெல்லாம் வாங்கி வைப்பாங்க. பூஜை அறையில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து மேக்சிமம் கெட்டு போகாத அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். ஏன்னா வந்து மஞ்சள் நம்ம தண்ணிக்காயோட வைப்போம், அது வந்து கெட்டு போயிடும் சீக்கிரமாக. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப வந்து நல்ல நாட்களில், அதாவது வந்து ஏதாவது விசேஷ தினங்களில் வந்து நம்ம மஞ்சள் குங்குமத்தை வந்து பூஜை அறைக்கு சேர்த்து வாங்கும்போது அது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயத்தை நம்ம தினமும் மாற்றணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோலம் போடுறது. கோலம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வீட்டில் வந்து ஸ்டிக்கர் ஓட்டிடுறாங்க, அது இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட நேரம் காலம் வேலைக்கு போகிறாங்க. இருந்தாலும் கோலம் வந்து பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றுற இடத்துல பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அரிசி மாவு கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அரிசி மாவில் மஞ்சளும் பச்சை கற்பூரத்தையும் கலந்து போட்டு, அதாவது வந்து பொடி பண்ணி சேர்த்து ஒரு சின்ன ஸ்டார் இல்லை ஒரு சின்ன தாமரை கூட போட்டு நீங்கள் விளக்க வந்து அதில் வச்சு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப ஒரு லக்ஷ்மி கடாட்சம், ஒரு வாசனை மிகுந்த இடமா வந்து இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பூஜை அறையோ இல்லை கோவிலுக்குள்ளே நுழையும் போது வந்து ஒரு நல்ல தெய்வீக நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கிறது வந்து வீட்டில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோலத்தை வந்து நீங்கள் மறுநாள் பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த கோலத்தை வந்து எடுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் மாற்றக்கூடிய விஷயங்களில் வந்து கோலமும் ஒரு விஷயம். இப்போ நீங்கள் தினமும் கோலம் போட முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றும் போது அந்த நேரத்தில் கோலத்தை போட்டு நீங்கள் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும், வீட்டில் வந்து மங்களகரம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தீர்த்தம். தீர்த்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தீர்த்தம்னு சொல்கிறது நம்ம பஞ்சபாத்திரத்தில் வைக்கக்கூடிய தண்ணி, நீர் மாற்றுவோம்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியும் நம்ம தினமும் மாத்திடணும். ஏன்னா வந்து பூஜை அறையில் வந்து நம்ம எந்த நைவேத்தியம் இல்லை எதுவுமே இல்லைனாலும் அந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு தெய்வங்கள் வந்து எப்போ வரும்னு தெரியாது. நம்ம எம்டியாக வச்சிருக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த பசியோடு அவங்க போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த பஞ்ச பாத்திரத்தில் வந்து தண்ணி வைக்கிறதே. ஸோ அந்த தண்ணியை வந்து அவங்க தண்ணி மூலமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான். ஸோ அதை வந்து தினமும் நம்ம மாத்திரிறது நல்லது. அது ஆவியாகி அந்த பாத்திரத்திலேயே இருந்து குறையிற அளவுக்கு விட வேண்டாம் அப்படின்றதும் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திரி. திரி வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா காலையில் ஏற்றுவாங்க, சில பேர் மாலையில் ஏற்றுவாங்க. அப்படி ரெண்டு வேளை ஏற்றிட்டீங்கன்னா அந்த திரியை வந்து மாற்றிடுங்க. சில பேர் வெறும் காலையில் மட்டும் விடிய காலையில் மட்டும் ஏற்றுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும், அவங்க வந்து மறுநாள் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ரெண்டு வேளைக்கு மேலே வந்து திரியை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ திரியெல்லாம் வந்து ஒரு வேளைனா ரொம்ப அது கொஞ்சம் தான் எரிஞ்சிருக்கும், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிருக்கும், அதை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க வேணா. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ விளக்குக்கு அந்த அளவுக்கு நீங்கள் திரிய வந்து அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம். நெய்வேத்தியம் சொல்லுவாங்க, நம்மளால் முடிஞ்சது ஒரு பாலோ இல்லை கல்கண்டோ இல்லை ஒரு சர்க்கரையோ இல்லை என்ன நம்ம வீட்டில் இருக்கோ அதை நெய்வேத்தியம் வைக்கும்போது அதை ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வச்சுட்டு எடுத்துடணும், சாமிக்கு வந்து எடுத்துட்டு அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது வைக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட முடியாது அப்படின்னா நீங்கள் பறவைகளுக்கு இல்லை யாருக்காவது வந்து
அதை வந்து நீங்கள் வச்சிடலாம். அதுவும் நம்ம நெய்வேத்தியத்தையும் கூட நம்ம தினமும் வந்து மாத்திடணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, கோலம் சொல்லியிருக்கேன், தீர்த்தம் சொல்லியிருக்கேன், திரி சொல்லியிருக்கேன், நெய்வேத்தியம் சொல்லியிருக்கேன், கடைசியாக பார்த்தீங்கன்னா பூஜை. பூஜைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உகந்த விஷயம் என்னென்னா பூ. பூ இல்லாமல் நம்ம வந்து பூஜையே பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த சாமிக்கு வந்து பூ போட்டு பூஜை பண்ணும்போது நம்ம மனசே வந்து அந்த பூ எப்படி அந்த பூ மலருதோ அந்த மாதிரி ஒரு மலர்ச்சியாக ஒரு சந்தோஷமாக இருக்கும். பூவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் சாமிக்கு போட்ட பூவை வந்து தூக்கி அப்படியே குப்பையில் போடுவாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. பூவை வந்து நீங்கள் மறுநாள், ஏன்னா சில பூக்கள் வந்து மறுநாள் வரைக்கும் வாடாமல் இருக்கும். ரொம்ப வாடிடுது அப்படின்னா மறுநாள் காலையில் வாடிடுதுன்னு போது அந்த பூவை எடுத்து ஒரு கவர்லையோ இங்கே ஸ்டோர் பண்ணி வைங்க. இல்லை உங்கள் வீட்டில் கார்டன் இருக்குன்னா அந்த செடிகளுக்கு போட்டுருங்க. அந்த பூவை வந்து கால் படுற இடத்துலையோ இல்லை மிதி படுற இடத்துலையோ அந்த பூக்களை வந்து தயவு செய்து போடாதீங்க. அதாவது பூஜைக்கு யூஸ் பண்ண பூவோ இல்லை சாமி கோயிலில் கொடுத்த பூவோ எந்த பூக்களையுமே வந்து கால் படுற இடத்துல வந்து போடவே போடாதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம வீட்டில் ஒரு அமைதி, மகிழ்ச்சி, ஒரு தெய்வீக தன்மை நிச்சயமாக உருவாகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் நீங்களும் வந்து கமெண்ட்ல வந்து நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாரோடும் பகிர்ந்துக்கிறது வந்து மிகப்பெரிய புண்ணியமாகும். ஸோ இதை வந்து நீங்களும் தொடர்ந்து பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஹாப்பி தமிழ் சேனல்ல வந்து வாராகி அம்மன், அதாவது வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, ஓம் சரவணபவா மார்ட் டாட் காம்ல வாராகி அம்மன் வந்து நம்மளுக்கு வந்து சைஸ் வாரியஸா, உங்களுக்கு எந்த சைஸ்ல வாராகி அம்மன் வேணும், உங்களால் எந்த சைஸ்ல வாங்க முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணும், என்ன டீட்டெயில்ஸ் வேணுன்றத அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதில் வாங்கிக்கலாம். அதாவது வந்து பியோர் பிராஸ் வாராகி அம்மன் வந்து பியோர் பிராஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு வழிபடும்பொழுது, ஏன்னா பாராகி அம்மனோட பெருமைகளையும் அவங்களோட சிறப்புகளையும் வந்து இப்போ நிறைய சொல்லிட்டு வராங்க. ஸோ வந்து நீங்களும் பாராகி அம்மன் வாங்கி வீட்டில் வச்சு வழிபடுங்க. உங்களுக்கு பூஜை முறை தெரியல அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பூஜை முறை எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும், அதை மறக்காமல் பாருங்கள். நம்மளோட ஹோம் சரவணபவா மாட் டாட் காம் அதில் வந்து நிறைய பூஜை பொருள் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் வந்து நீங்கள் போய் பாருங்கள் என்னென்ன வேணுன்றது வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து ஹாப்பி தமிழ் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ்நாடு இல்லை சிங்கப்பூர் மலேசியா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் ஹோல்சேல் மூலமாக, ஹோல்சேல்லையும் இல்லை ரீட்டைலையும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து நம்ம ஹாப்பி தமிழ் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிறந்த முறையில் பண்ணி தருவாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள்.